அன்னைக்கு இன்னைக்கு எனக்கா இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட. இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரே தலைவலி, எப்படி பார்த்தாலும் வெயிட்டே குறைய மாட்டேங்குதுன்னு. அப்படி கவலைப்படுறவங்கள நீங்களும் ஒருத்தவங்களா இருந்தீங்கன்னா, நைட்டு ஒரு நேரம் மட்டும் உங்களோட சாலிட் ஃபுட்ஸை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு தேவைப்படுற எல்லா சத்துக்களும் நிறைந்த இந்த ட்ரிங்கை ரெகுலராக எடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம். பேனில் வந்து கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை வந்து குறைக்க வேண்டாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். கை எடுத்துட்டீங்க அப்படின்னா கருகி போயிடும். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக இதில் சுண்டல் சேர்த்துக்கலாம், கருப்பு சுண்டல். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். ஸோ வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாப்கார்ன் வெடிக்கும் இல்லையா படபடன்னு, அது மாதிரி நல்லா வெடிச்சு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். சுண்டல் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து உப்பு கட்டலன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா கடைகளையுமே மேக்ஸிமம் கிடைக்கும். முக்கியமாக இந்த சின்ன சின்ன தள்ளுவண்டு கடையிலலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி வீட்டிலே செஞ்சுக்கோங்க. இதில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் நிறையா இருக்குது. வடநாட்டு பக்கம்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே டயட்டில் இதையும் சேர்த்துக்கிறாங்க. நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த உப்பு கடலையை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீரகமும் ஓமமும் பயன்படுத்துகிறோம். ஸோ 3 ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஓமம் எடுத்துக்கிறோம். அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கிறோம். அதாவது ஓமமும் சீரகமும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை நம்ம வறுக்க போகிறோம். ஸோ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஓமமும் சீரகத்தையும் வந்துட்டு நீங்கள் போட்டு நல்லா வறுத்துக்கணும். மிதமான சூட்டில் வறுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. இது நல்லா வறுபடும் போது உங்களுக்கு ஓமம் வந்து படபடன்னு வெடிக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு சூப்பராக அந்த ஓமத்தோட ஸ்மெல் தெரியும். அதிலே தெரிஞ்சிடும் அது நல்லாவே பொரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை பவுடர் ஆக்குனதுக்கப்புறம் நல்லா நைஸாக பொடி ஆக்கிக்கோங்க. ஆக்குனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா செரிமான சக்தியை அதிகரித்து உங்களோட கெட்ட கொழுப்பை கரைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட உடம்புல கொழுப்புகள் தங்காமையும் பார்த்துக்கிறோம். இப்போ இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இது வந்து நம்ம உப்பு கடலையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி தான் இது. அடுத்தது இது வந்து ராக் சால்ட்டு. இது வந்து ஓமமும் சீரகமும் பொடி பண்ணி வச்சது. கொஞ்சோன்னு புதினா, ஒரு எலுமிச்சப்பழம். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த உப்பு கடலை சத்து மாவு பவுடர் இருக்கு இல்லையா, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம ஒரு ஆள் கணக்குக்கு இந்த ட்ரிங்க் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ராக் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு கிடையாது, இது வேற. இது பேர் வந்து பாறை உப்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த ஓம சீரகத்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறமா புதினா இலை ஒரு 4-5 இலை எடுத்து நல்லா கழுவிட்டு கையிலே சும்மா பிச்சு போட்டு அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். புதினாவுமே வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம 1 எலுமிச்சம்பழத்தை வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே ஒரு சலடை வச்சு நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். எப்பயுமே லெமன் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நம்ம எந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த ட்ரிங்கோட சத்துக்கள் குறையாமல் உடம்புக்கு கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ அடுத்ததை வந்துட்டு நம்ம 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை மூடி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம டம்ளரில் மாற்றிடலாம். இப்போ வந்து செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்க். இது வந்து நைட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. ஒருவேளை நைட்டு குடிக்க முடியாதவங்க செகண்ட் ஆப்ஷனாக இது என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையிலையோ இல்லை மத்தியானமோ
ஏதோ ஒரு நேரம் வந்து உங்களோட சாலிட் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிங்க்கை வந்து அப்படியே குடிக்கிறது தான் நல்லது. நிறைய பேர் வந்து நம்ம எது சொன்னாலும் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்வீட்னஸ் சேர்த்துக்கலாமான்னு கேட்குறனால ஒரு ஆப்ஷனாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து கலக்கிட்டு குடித்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும், குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரிங்க் வந்து வெயிட் லாஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் அன்னைக்கு இன்னைக்கு எனக்கே இருந்தாலும் இணைந்தே இருப்போம். நம்மளோட இணைவோம் இணையத்திலோட.